வணக்கம். தென்னாதி செய்திகள். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி இந்திய மக்கள் கழகம் சார்பில் திருநெல்வேலி தென்காசி தொகுதி செயல்வீரர்கள் கூட்டம் தேவநாதன் தலைமையில் நடைபெற்றது. அவருடைய வெற்றிக்காக உழைத்த அருமை அண்ணன் தீபா கோபால் யாதவ் அவர்களே, இந்த தேர்தல் என்பது நாம் சற்று விலகி இருந்தாலும் என்னுடன் பழகியவருடன் நான் ஆரம்பத்தில் சட்டமன்ற தேர்தலின் தலைவருடன் நேரில் வலியுறுத்தியது போல் இந்த தேர்தலும் கூட்டணி அமைக்க வேண்டும். தயவு செய்து தலைவரிடம் சொல்லுங்கள், கண்டிப்பாக கூட்டணி அமைக்க வேண்டும், கூட்டணி அமைக்க வேண்டும், கூட்டணி அமைக்க வேண்டும் என்று போட்டியிட வேண்டும் என்ற முடிவெடுத்தார்கள் என்பதை தலைவர் அவர்கள் தன்னுடைய உரையில் விளக்கமாக சொல்வார்கள். இந்த ஒரு வாய்ப்பை காரணம் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனையை நாங்கள் நெல்லையில் உள்ள அந்த ஹோட்டல் பேரை பொழுது இருக்க அவசர நிறுத்தமாக புளுஸ்டார் ஹோட்டலில் நடந்தவர். எனக்கு 27 வயசாகுது. அண்டை நாளுமையிலே கன்னியாகுமரியிலிருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கேன். மிக காலத்தில் ஒரு தலைவர் இல்லை, தலைவர் இல்லாமல் ஏன் தூக்கம்? நான் ஆர்மியில் வேலை பார்த்தாலும் சின்ன வரும்போது நம்மளுடைய சமுதாயத்துக்கு ஒரு தலைவர் இல்லையேன்னு ஏங்கி பட்டிருந்தோம். இப்போ எனக்கு இருக்காங்களே உங்களுக்கு நல்ல ஒரு கூட்டணியா 24 வருமோ உங்களை பற்றி சிந்திச்சு நம்ம யாதொரு குலம் சமுதாயத்துக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணத்தோட வீர தீரம் முப்பட்ட தலைவர் சுப்ரீம் கமாண்டர் யார் தெரியுமா? ஐயா தேவநாதன் ஐயா அவர்கள்.